உதகை அருகே பைக்காரா பகுதியில் இறை தேடி வந்த செந்நாய்கள் எருமை கன்று ஒன்றை வேட்டையாட முயன்றபோது எருமைகள் அரணாக நின்று பாதுகாத்த காட்சிகள் காண்போரை மெய்சிலிர்க்க வைத்தது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பிரபுவிடம் கேட்கலாம். பிரபு, இது தொடர்பான மேலும் விவரங்களை சொல்லலாம். வணக்கம். மலை மாவட்டமான நீலகிரி மாவட்டத்தில் மண்ணின் மைந்தர்களாக பல நூற்றாண்டுகள் கடந்து வாழ்ந்து வரும் தோடர் பழங்குடியின மக்கள் தங்கள் குலதெய்வமாக எருமைகளை வழிபட்டு வருகின்றனர். அத்துடன் அவர்கள் வாழ்வாதாரத்திற்கும் இந்த எருமைகளை வந்து முக்கிய கால்நடைகளாகவும் பராமரித்து வருகின்றனர். ஒவ்வொரு தோடர் பழங்குடியின மக்களும் வீட்டிற்கு 10க்கும் மேற்பட்ட எருமைகளை வளர்த்து வருகின்றனர். அவ்வாறு உதவி எடுத்த பைக்கரா புல்வெளி மைதானத்தில் வந்து 10க்கும் மேற்பட்ட எருமைகள் வந்து புல்வெளி மைதானத்தில் வந்து நேற்று ஈடுபட்டு இருந்தது. அப்போது வனப்பகுதியிலிருந்து 20 அடியே வந்த 25க்கும் மேற்பட்ட சென்னாய்கள் வளர்ப்பு கூட்டத்தில் புதிதாக ஈட்டெடுத்த குட்டியை வந்து வேட்டையாட முயன்ற போது அந்த வளர்ப்பு மற்ற எருமைகளும் வந்து அரணாக நின்று, அதாவது ராணுவ கட்டுப்பாட்டோடு அந்த சென்னாய்களை வந்து எதிர்கொண்டு தனது அந்த ஈட்டெடுத்த குட்டியை வந்து பாதுகாத்தது. இந்த காட்சியானது அப்பகுதியில் இருந்த வேலையில் இருந்த மற்ற அந்த தோட்ட பணியாளர்கள் வந்து வீடியோ எடுத்து இதனை பகிர்ந்துள்ளனர். இந்த வீடியோ வந்து தற்போது வைரலாகி வருகிறது. சூர்யா, இறை தேடி வந்த செந்நாய்கள் எருமை கன்று ஒன்றை வேட்டையாட முயன்ற போது எருமைகள் அரணாக நின்று அந்த குட்டியை பாதுகாத்த காட்சிகளை திரையில் பார்த்து கொண்டோம். இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்காக நன்றி பிரபு.